ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒன்று யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு. ஓகே, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் தடையாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த ப்ராண்ட்லேருந்து வரக்கூடிய ரஸ்க்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி ப்ராண்ட்லேருந்து வரக்கூடிய நிறைய பொருட்களை வந்துட்டு சாப்பிட்டு காமிச்சு ரிவியூலாம் கொடுத்துருக்கோம். நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ரஸ்க்கு தாங்க. கண்டிப்பாக வந்துட்டு டீ குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரஸ்க்கு சாப்பிட்றது, அந்த பன்னு தொட்டு சாப்பிட்றது, பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வழக்கமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நான் வந்துட்டு சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்பீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, கடைகள்லேயும் இருக்குது, வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரிலேயும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கூலிங் ப்ளேஸில் வச்சுருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபீட்பேக் நம்பர் எல்லாம் இருக்குது, ஃபீட்பேக்லாம் இருக்க வாய்ப்பே இருக்காது. நல்லா வந்து கைப்படாதவாறு காற்று போகாதவாறு நல்ல ஒரு சீல் பேக்கெட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் தூள், அதாவது நொறுக்கி இருக்கும் இல்லையா, ரஸ்க்கு வந்து உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி தூள்லாம் இருக்குது. பட் எந்த வித டேமேஜும் இல்லை. பட் நம்ம தொட்டு சாப்பிடும்போது நம்ம வந்துட்டு சாப்பிட்றது ஓகே தான். இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. இதோட அமௌண்ட் வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கிது, 50 ரூபாய்க்கு இது வந்து கிடைக்கிது. ஓகே, இதோட நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. 300 கிராம் இது வந்து நெட் வெயிட், மொத்தமே வந்து 30 இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நல்லா வந்துட்டு இருக்குது, நல்லா வந்து முறுமுறுப்பாக இருக்குது, நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு கடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. டீ காஃபியில் தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்குங்க, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னமும் வந்துட்டு பெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு என்னென்ன மூலப்பொருட்கள் சேர்த்து இந்த ரஸ்க்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கோதுமை மாவு சேர்த்துருக்காங்க, கொஞ்சமாக வந்துட்டு மைதா சேர்த்துருக்காங்க, சர்க்கரையை வந்துட்டு சேர்த்துருக்காங்க, வெஜிடபிள் ஆயில் காய்கறிலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு பால் திடப்பொருட்கள் இருக்குது, காய்கறிலேருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குங்க. அயோட சூப்பு வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. இதெல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த ரஸ்க்கை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து இன்னும் 2 ஃப்ளேவர் இருக்குது, கையில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், வீடியோ வந்து கொண்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி தான், அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு தரீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தபடியே இது நம்ம சாப்பிட்றனால நம்மளுக்கு எந்த அளவு எனர்ஜி செய்கிறது உடம்புக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 100 கிராம் அளவு சாப்பிட்றதுனால என்னென்ன எனர்ஜி செய்கிறது அப்படின்ற பார்ப்போம். எனர்ஜி வந்துட்டு 416 கலோரிகள் வரைக்கும் இருக்குது, ப்ரோட்டீன் வந்துட்டு 10 கிராம் வரைக்கும் இருக்குது, கார்போஹைட்ரேட் 74.6 கிராம் வரைக்கும் இருக்குங்க. சர்க்கரை வந்துட்டு சேர்த்துருக்காங்க, எத்தனை கிராம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 21.4 கிராம் வரைக்கும் இருக்குங்க. ஃபேட் வந்துட்டு 7 கிராம்ஸ். ஃபேட் அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா, கொழுப்பு சக்தி. இதை சாப்பிட்னால நம்மளுக்கு 7 கிராம் வரைக்கும் இருக்குது. அடுத்தபடியே நிறைய உற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 1.6 கிராம் வரைக்கும் இருக்குங்க. சோடியம் வந்துட்டு இருக்குது, 458 mg வரைக்கும் இருக்குங்க. நார் சத்துக்கள் இருக்குது, 2.6 வரைக்கும் இருக்குங்க. அடுத்தபடியே இரும்பு சத்து 1 கிராம் வரைக்கும் இருக்குது. நல்ல விஷயம்தான், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு இரும்பு சத்துக்கள் நல்லாவே இருக்கும். நல்லாயிருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த ப்ராண்ட் வந்துட்டு இன்னும் வந்து 2 ஃப்ளேவர் இருக்குது, நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்துடுறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு, அதோடய வாசனை சுவை முறுமுறுப்பு தன்மை எல்லாமே வந்து நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். நல்லாயிருக்கு, 50 ரூபாய்க்கு 300 கிராம். கண்டிப்பாக அந்த ப்ராண்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.